இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அது ஒரு குட்டி போடுறப்ப நம்ம கூட இருக்கலாமா? இல்லை நம்ம அதான் நம்ம தெரிஞ்சா இப்போ தெரிஞ்சவங்களுக்கு பார்த்துருப்போம். இன்னைக்கு அறிகுறி காட்டும். சில குழந்தைங்க என்ன பண்ணோம், பால் லைட்டாக சுட்டோம், குட்டி நைட்டுக்கு போத்துறேன்னா சாயந்தரம் மதியத்துக்கெல்லாம் கா குதிரை ஒரு சோகமாக இருக்கும். பால் காம்பில் சுட்டோம், நிறைய குட்டி போட வரைக்கும் ரெண்டு குதிரை மூணு மூணு குட்டி போட்டதுக்கு வரைக்கும் பால் காம்பில் சுட்டோம். மொதல் மொதல் போகிற குட்டிக்கு மொதல் போகிற குட்டி பால் சொட்டது, அதை வச்சு நம்மளுக்கு மடி சுதந்திரம், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சிலது அந்த பவர்ல இருக்கிற ஸ்ட்ராங்கில் உடனே கூட பண்ண முடியும். குட்டி போட்டோன்னே ஏதாவது அதுக்கு தனியாக தீவனம் கொடுக்கும். அப்போலாம் எதுவுமே கிடையாது. குட்டி போட்டு 30 நாளைக்கு எதுவுமே தின்னது, பால் மட்டும் தான் கொடுக்கும். குட்டி தொடாது. இல்லை இல்லை, இது தாய்க்கு எதுவும் கொடுப்பீங்களா? அதெல்லாம் எதுவுமே கொடுக்காது. ஆட்டோமேட்டிக்காக போடுவார். பால் நீங்கள் எதுவும் கலந்து இது பண்ணீங்களா? கிடையாது. கறக்கலாம் முடியாதா? கறக்கிறது கிடையாது, யூஸ் ஆகிறது இல்லை. ஆ அதோட சரி, பிள்ளையோட சரி. வேறு கோமாரி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க? கோமாரி வந்துடுறேன்னா அது பாசனை கலந்துவாங்க. கோமாரிக்கு பற்றி பாதி குதிரைக்கு பேர் தனி பாசனை கலந்துவாங்க. ஆ அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு தான், நம்ம மாட்டுக்கு போகிறோம் அந்த ட்ரீட்மெண்ட்டு தான். ஊசி போடலாம், மெடிக்கல் போய் மருந்து வாங்கினா அது சிலது வேற சரியாகவே வராது. சார் அந்த பேர் வச்சுன்னா இது சரியாக போகிறீங்க. அது வந்து என்ன பண்ணுன்னா, மழை நாளைக்கெலாம் தாங்காது, வெயில் நாள் கூட வந்து தெரியாது, ஓரளவுக்கு மாதிரி வந்துடும். மழை நாள் அந்த ஈரம் வந்துச்சுன்னா திரும்பி அந்த பழம். வெயில் நாளில் பூச்சி இருக்காது, ஒன்றும் தெரியாமல் இருக்கும். பூச்சி கீச்சி எல்லாம் இது பண்ணிச்சுன்னா முன்னாடி சேர்ந்து உதைக்காது. குதிரை பத்தி நீ தப்பா என்ன சொல்லினாவே உனக்கு கரு வச்சு போடும். அது என் மாம்பேரு குதிரை கிட்ட அப்படியே மேய பார்த்தா போய் ஓட்டக்கூடாது. அது இஷ்டத்துல இருந்தவனா அரைஜா பண்ணி வரும். அதுக்கிட்ட அந்த ஊர்ல அது நல்ல ஒரு மதிப்பு. இதுக்கு நாட்டு மருத்துவத்தில் என்னென்ன பண்ணுறீங்க? நாட்டு மருந்து அதான் வயிற்று வலிச்சா பெரும்பாலும் அதுக்கு முன்னே என்ன பண்ணுவாங்கன்னா சோடா ஊற்றுவாங்க. அப்புறம் எங்களுக்கு முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த புயலெலாம் போட்டுருக்காங்க. புயலை போடுறாங்களே இல்லையா, அதை போட்டுருக்காங்க. புயலை அந்த புயலை புண்டை பாக்கிட்டு இருக்காது இல்லையா, அதை வாங்கி வந்து பிரித்து அதை பிரித்து வாயில் நல்லா புண்டை பிடிச்சி உள்ளே போட்டு பில்லு கூட போட்டு தள்ளிட்டாங்கன்னா அந்த வயிற்று வலி போவோம், சிரிக்காமல் தளம். ரெண்டாவது மிளகா அரைச்சி போடுவோம். நான் வெறி பட்டை மிளகா அரைச்சி கொஞ்சம் சாந்து போட்டாங்கன்னா அந்த செருமானம் வயிற்று வலிக்கு அதெல்லாம் பெரும்பாலும் இஞ்சி தருவாங்க. செருமானம் வரதுக்கு போடுறாங்க. நம்ம போடுறாங்க மூக்கு பொடி, நம்ம போட்டுக்கிறவங்களே பேருங்களாம். அது மாதிரி அது பொடி தான், அது பொடி அடிக்கிறாங்க உள்ள. ஓசு வழியில் பொடி அடித்தாங்கன்னா அந்த புள்ளை போய் கறக்கிற நேரத்தில் சளியெல்லாம் ரிட்டன் வருது. அது பொடி தான், அது மூக்கு பொடி தான். அது சேம்பாவுக்கு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, மூக்கு சளி எடுக்குது. அதுக்கு
மூணு வயசு ஆனால் தான் பல்லு படும். ஃபஸ்ட்டு பிறந்த உடனே 30 நாள் சேர்ந்து தான் பில்லு பிடிக்கும். அதுக்கடுத்து 3 வயசு ஆனால் தான் பல்லு படும். அப்புறம் அதுக்கு மேலே பழம்படும். பல பல்லு பட்ட பிறகு பழம்படும். சிலது கூட ஏந்திரான்னா ஒன்று ஜாயிண்ட் ஆகிடும். அது நம்மளுக்கு மேச்சல் ஃபஸ்ட்டு எடுத்தோட 2 பல்லு இருக்கும். மேல 2 கிளை 2 இருக்கும். அப்படின்னா 2 பல்லு விழுந்துடும். மேலே 2 விழும், கீழே 2 விழும். அது பேர் 2. அடுத்து 4. அடுத்தது 6ம் பல்லு. அவள் தான் 6ம் பல் ஃபுல்லாக கிடைச்சது பார்த்தீங்கன்னா 6 பல்லு கொண்டு பேசி பல்ல வச்சு நம்ம வயசையும். ஆமாம், அதுக்கு மேல்பட்டு வயசு ஆகுது தான். இப்போ 6 பல்லு முடிகிற வரைக்கும் வாலிபம். 6 பல்லு முடிஞ்சு போச்சுன்னா ஃபுல் வாலிபம். அதுக்கு மேல்பட்டு வயசு ஏறின மாதிரி தான். கரெக்டாக 6 பல்லு போடும்போது நம்மளுக்கு வயசு எத்தனை இருக்கும்? கரெக்டாக 6 பல்லு போடக்குள்ள ஒரு 3, 4, 5, 6 வயசுக்குள்ள இருக்கும். 6 வயசுக்குள்ள இருக்கும். அதுக்கு மேல்பட்டு வயசு ஏற வேண்டியதான். பல்லு பட்டுச்சுன்னா சனப்படும். 2 பல்லு இல்லையா? சனப்படும். 4 வயசுல பழம்படும். 4 பல்லு பல்லு படக்கூடாது. 12 மாசம் 12 மாசம் இருந்தால் தான் பழம் பட்டு குட்டி போடும். பழம் பட்டு 12 மாசம் முழுசா. 1 வருஷம் 1 வருஷம் இருந்தால் குட்டி போடும். நம்ம புதுசாக ஒருத்தவங்க குதிரை வாங்கி வளர்க்க போறாங்க அப்படின்னா அவங்க குட்டிலேருந்து வாங்கி வளர்க்குறதுனாலதான், இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய குதிரை வாங்கி வளர்க்குறாங்க? புதுசாக வளர்க்குறவங்கன்னா குட்டிலேருந்து வளர்த்தாதான் அவங்களுக்கு அந்த பழக்க வழக்கம் வரும். எடுத்தோடனே பெருசுலன்னா கொஞ்சம் வேகத்தை காட்டும். இப்போ நம்ம தாயிட்டேருந்து எத்தனை நாள்ல எப்படி பிரிச்சுட்டு கொண்டு வந்தோம்? 3 மாசம் சென்னை பிரிச்சுக்கலாம். 3 மாசத்துலேயே பிரிச்சுக்கலாம். திருப்பி கொண்டு வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் புல்லு பிடிக்கிற புல்லு பிடிச்சிடும். 3 மாதத்தில் புல்லு சாப்பிட்டுருக்கோம். அது மண்ணு எது போல சாப்பிடுவாரு. அது மேலப்பட்டு நம்ம பிரித்து நம்ம கை வளர்ப்பா எது வேணாலும் கொடுக்கலாம். மாட்டுக்கு தரலாம், பிஸ்கட் அதை அதை கொடுத்து நம்ம ருசி பேசிக்கலாம். இப்போ நம்ம சுழி பார்க்கறதுன்றது நல்லா வளர்ந்த குதிரைக்கு மட்டும் தான். எல்லாத்துக்குமே பிறந்து வெளியில் வந்த உடனே அது சுழி பார்க்கறது தான். அதே சுழி பிறந்தவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. இப்போ நம்ம வீட்டில் குட்டி போகிறதுனா அது ஒன்றும் தப்பு பண்ணது. அடுத்துக்கு வாங்குறதுக்கும் அதை பார்த்து தான் வாங்குவாங்க. அவங்களுக்கு ஆபான்னு சொல்லி பார்த்துக்குவாங்க. நம்ம வீட்டில் போகிறதுனால கணக்கு கிடையாது. ஒண்ணுதான் மற்ற சுழி இந்த இடத்துல இருந்தால் ஆவா சுழி அதான் பாடணுவாங்க. இங்கே வந்து விலங்கு சுழி வரும், பின் விலங்கு இங்கேயும் வரும். அப்பா யாராவது சுழி பார்த்து வாங்கினா உங்களுக்கு ஏதாவது குடும்பத்தில் கஷ்டம்? ஆமாம், அதனால தான் எல்லாம் சுழி சுழி பார்த்து வாங்குவாங்க. மெயினாக குடும்பம் நல்ல குடும்பக்காரங்க சுழி பார்த்து தான் வாங்குவாங்க வளர்க்குறவங்க. அது எதனால் சிலது எனக்கு ஆகும் நான் பார்க்குறேன் சொல்லி பார்க்குறவங்களாம் இருக்காங்க. எனக்கு பொண்ணு ஆகாது, ஏன் ராசிசை பண்ணிக்கும் சமாளிச்சுக்கணும்னு சொல்கிறவங்க அதை விரும்பி வாங்குவாங்க. அது வர்ற லாபம் நஷ்டம் அப்புறம் அவங்களுக்கு தான் தெரியாது. லாபம் வருதா நஷ்டம் நான் அனுபவம் தான் தெரியும். அந்த பெரிய குதிரை இருந்துச்சுன்னா அந்த பெரிய குதிரை அதெல்லாம் என்ன ரேட்டு? அந்த குதிரைலாம் கம்மி பார்த்தாலும் இன்னைக்கு 50 ரூபா கம்மி ஆக முடியாது. ஆமாம், அது இப்போ கம்மியாக வாங்கலாம். ஏன்னா கொஞ்சம் வயசு அதிகம் அதுக்கு. அதே நல்ல வாலிபமான வயசுல 1.5 வயசுல 1.5 லட்சம், 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம திருக்கடையிலலாம் போட்டு ஓட்டோம், அதெல்லாம் ஓட முடியாது. இதெல்லாம் இதுக்கு தான் அந்த குதிரை அங்கே வராது. இதுவும் போகாது அந்த அளவுக்கு வயசு முத்திடுச்சு. நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் இப்போ ஓட்டோம்னா ஓட்டலாம். ஒரு 5 கிலோமீட்டர் திட்டமாக ஓட்டிக்கலாம். 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர். ஆமாம் ஆமாம், நம்ம ஒரு ரெகுலராக ஒரு நார்மலாக ஓட்டினா ஒரு 4 மணிக்கு 40 கிலோமீட்டர் ஓட்டலாம். நார்மலாக காலையில் 6 மணிக்கு போட்டால் ஒரு சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு 40 கிலோமீட்டர் ஓடலாம். 40-50 கிலோமீட்டர் ஓடுவாங்க. நல்ல பிரச்சனை இல்லாமல் போகிற பேர் ஓட்டிட்டு நிதானமாக ஓட்டணும். அதே கொஞ்சம் ஓய்வு எடுக்க முடியல, மூச்சு தம் கட்டும். அப்புறம் தண்ணி கிண்ணி வைக்கணும். பொழுதுக்கும் தண்ணி குடிக்காமல் தீனி திறமந்தே எப்படி இருக்கும். அப்புறம் அது கொஞ்சம் ஓய்வு கொடுத்த 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வருவாங்க. இன்னும் வரல, வரேன் இருக்காங்க. பாட்டு போனாங்க.